என் அன்பு பிள்ளையே, உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும். கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. செல்வம் பெருகும். உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் அப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாக செயல்படுத்த பழகிக்கொள். அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். அனைத்து துன்பங்களும் விலகும். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகின்றேன் என்பதை முதலில் நம்பு. என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாம் நீ விரும்பியது போல் நல்லதாகவே நடக்கும். இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாய்பாபாவின் சத்திய வாக்கு. எல்லா மங்களங்களும் விளையும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லதே நடக்கும். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ. நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறோ சரியோ தைரியமாக எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கும் துரோகியாக மாறமாட்டார்கள். பிறர் உனக்கு செய்யும் நன்மைத்தான் நீ யாருக்கோ செய்த கடமையின் பலன். அன்பில் சந்தோஷம் இருக்க வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது. அன்பு இருக்க வேண்டும். ஆணவம் இருக்கக்கூடாது. கண்டிப்பு இருக்க வேண்டும். கட்டாயம் இருக்கக்கூடாது. விருப்பம் இருக்க வேண்டும். வெறுப்பு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்க வேண்டும். நடிப்பு கூடவே கூடாது. உண்மை இருக்க வேண்டும். பொய் இருக்கக்கூடாது. இவையே அன்பின் சாராம்சமாகும். இன்றும் நம்பிக்கையுடன் அழைக்கும் பக்தன் முன் நான் தோன்றுகின்றேன். இதுவே தெய்வீகத்தின் அறிகுறி. உன் கவனம் என் மீதே இருக்கட்டும். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கின்றேன். பிடிக்காத விஷயங்களை காணாமல் கண்களை மூடிக்கொள்வதும் வேண்டாத விஷயங்களை கேட்காமல் காதுகளை அடைத்துக் கொள்வதும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வாயை மூடிக்கொள்வதும் நற்செயல்கள் மட்டுமல்ல. உன் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள அதன் மூலம் நீ நிம்மதியாக வாழ சிறந்த வழிமுறையாகும். எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீ உதாசீனப்படுத்தப்பட்டாய் என்று உணர்கின்றாயோ அங்குதான் இருக்கின்றது உன் வெற்றிக்கான முதல் படி. காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டே தான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரமும் அல்ல. எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் அல்ல. எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ என்றும் இடம் தராதே. நீ துவாரகா மாயின் குழந்தை. துவாரகா மாயின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவராகின்றார். என் உருவம் உள்ள இடம் எல்லாம் துவாரகா மாயித்தான். என் உருவம் முன் மண்விளக்கேற்றி வழிபடு. நானே என் பிள்ளையை காண வருவேன். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்ய போகின்றாய். உன்னை கண்கலங்க விட மாட்டேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன். நீ கண்கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. அவர்கள் பேசியது நியாயமில்லைத்தான். அதற்காக நீயே உன்னை வருத்தி கொண்டால் அது சரியாகுமா? கவலை கொள்ளாதே. அவர்களை என்னிடம் விட்டுவிடு. அவர்களை உன் வழிக்கு வரும்படி நான் செய்வேன்.
உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு துணை இருப்பேன். நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான காரியங்களை உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன். எப்போதெல்லாம் கஷ்டங்களை சமாளிக்க வேண்டியுள்ளதோ அப்பொழுதெல்லாம் என் முன் நின்றாலோ உட்கார்ந்தாலோ போதும். ஒரு வார்த்தை கூட பேச வேண்டிய அவசியமில்லை. எனது குழந்தைகளின் உள்ளங்களில் இருப்பதை நொடியில் நான் அறிவேன். வேண்டியதை நானே அவர்களுக்கு செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதெல்லாம் நடந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று நம்புகின்றாய். ஆனால் நீ நினைப்பதில் 90% உன் வாழ்க்கைக்கு தேவையே இல்லாதவை. பேசாமல் என் இஷ்டப்படி வாழ்ந்து பார், ஆனந்தமே வாழ்வாகும். நான் உங்களை வசதி படைத்தவராக ஆக்கிவிடுகின்றேன். என்னுடைய பக்தர் பணத்தையும் தேடமாட்டார். அவர் ஒருபொழுதும் செல்வத்தின் வைபவத்தில் மாட்டிக்கொள்ளவும் மாட்டார். சில நிகழ்வின் காரணங்களால் உன் புறக்கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு தெரியும், புரியும். அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளில் இருந்து விடுபட முடியும். பயம் இல்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி. எல்லாம் சரியாகிவிடும், பயப்படாதே. ஒரு வாக்கினை நீ எவருக்கேனும் தரும் முன் நன்கு சிந்திக்க வேண்டும். ஒரு முறை வாக்கினை நீ மேற்கொண்டால் அதனை உயிரினும் மேலாக பொருட்படுத்த வேண்டும். விலை இல்லாதது அறிவு. மதிப்பில் உயர்வது உண்மை. துன்பத்தையும் வெல்வது அன்பு. இன்பத்தை பகிர்வது சிரிப்பு. கேட்டால் தருவது தர்மம். கேட்காமல் கொடுப்பது புண்ணியம். கொடுத்தாலும் குறையாது ஞானம். கொடுப்பவன்தான் ஏழைக்கு தெய்வம். வாழ்வில் இனியும் எனக்கென்று என்ன சோதனைகளை வைத்திருக்கின்றீர்கள் என்ற உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது. வாழ்வில் சோதனை என்பது சாதாரண இயற்கை நிகழ்வுதான். ஆனால் அவற்றில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழ்ந்தது, அதன் மூலம் அவர்கள் பெறப்பட்ட பாடம் என்ன என்பதில்தான் உன் வழிகாட்டல் உனக்கு புரியும். உனக்கு நான் உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது. அதற்கான தகுதி உன்னிடத்தில் அதிகமாகவே கொட்டி கிடக்கிறது. வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்ப வாழ்வாய். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு நல்வாழ்க்கையை அமைக்கும். நீ எனக்காக அன்னதானம் செய்தால் நீ தந்த ஒவ்வொரு பருக்கைக்கும் நான் உனக்கு இரு மடங்கு நல்லதை தருவேன். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பிராணிகளுக்கும் உணவு கொடுப்பது எனக்கே கொடுப்பதற்கு சமமாகும். நேரம் போய்கொண்டேதான் இருக்கும். எனவே நீ செய்ய வேண்டியதை செய், அதுவும் இப்போதே செய். காத்திருக்காதே. நேரம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. எண்ணங்களை உயரத்தில் வை. சிறு சிறு சந்தர்ப்பங்களும் தெளிவாக தெரியும். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் இயலாது என ஒருபோதும் எண்ணாதே. ஏனெனில் நீ வரம்பில்லா வலிமை பெற்றவன். உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. இதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், உடைய சில நொடிகள் போதுமானது. கேட்பவரின் சூழ்நிலையை அறிந்து செய்வதே உதவியாகும். அவருடைய பணம் புகழினை ஆராய்ந்து அதற்காக செய்வது ஆதாயம் தேடுவதாகும். என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எழுந்து உன் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் சுறுசுறுப்பாக செயல்படுத்துவங்கு. வெற்றி பெறுவாய். நீ நடக்கும் போது இடறி விழலாம், ஓடும்போது காயங்கள் படலாம். ஆனாலும் எழுந்து ஓடு. உன் காலில் படிந்த தூசியைப் போல் உன் அவமானங்களை தட்டிவிட்டு ஓடு. வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. நம்பிக்கையோடு செயல்படுத்துவங்கு. கற்றதில்தான் ஆக்கசக்தி பிறக்கின்றது. அச்சக்தியில் சிந்தனை மலர்கின்றது. சிந்தனையில் அறிவாற்றல் தோன்றுகிறது. அறிவாற்றலால் நாம் உயர்ந்தவர்களாகின்றோம். நான் உனக்கு பல முறை என் இருப்பை கொடுத்தாலும்
நீ இன்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே கவலைப்படுகின்றாய். நீ என்னை எப்போதும் உன் இதயத்தில் நினைத்துக் கொண்டிரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் வாழ்கின்றாய். இனி வருவதெல்லாம் வசந்த காலங்கள்தான். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். தேவைக்கு பேசுபவர்களையும் தேவையில்லாமல் பேசுபவர்களையும் தூரமாக வைத்துக் கொள்வது நல்லது. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். வார்த்தைகள் சாவி போன்றது. நீங்கள் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அவைகள் எத்தகைய இருதயத்தை திறக்கவும் எத்தகைய வாயையும் மூடவும் ஆற்றல் பெற்றவை. ஆகவே வார்த்தைகளை பயன்படுத்தும் போது கத்தியை பயன்படுத்துவது போல் பார்த்து பயன்படுத்தவும். நமக்கு கண்ணிருக்கின்றது என்பதை காண்பதன் மூலமே அறிய முடியும். அதுபோல ஆன்மாவையும் அதன் விளைவுகளால் தான் அறிய முடியும். ஆன்மாவை புலனறிவு நிலைக்கு கொண்டு வர முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் காரணமாக அது இருந்தாலும் அதற்கு காரணமானது எதுவும் இல்லை. ஒருமுகப்பட்ட மனதால் ஆன்ம தரிசனம் பெற்றுவிட்டால் இந்த மாய உலகம் மறைந்து போகின்றது. சுய அறிவும் பொது அறிவும் மனதை மனிதனாக்கும். நாம் நாமாக இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தன்னிலை மாறும்போது அதனால் ஏற்படும் விளைவுகள் அதிகம். அது நன்மையோ தீமையோ இவ்விரண்டும் அதில் அடங்கும். முடிவு உங்கள் கையில். இழந்ததை எண்ணி மனம் வருந்துவது மனிதனின் இயல்பு. இருப்பினும் ஒன்று நினைவில் கொள், நம் வாழ்வில் அனைத்தும் கடந்து போகும் என்பதை ஒருபோதும் மறவாதே. கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.